மேடம் துசாட்ஸ் மெழுகு அருங்காட்சியகம் முதன் முதலில் 1835 ஆண்டு லண்டனில் திறக்கப்பட்டது. இந்த மெழுகு அருங்காட்சியகம் பிரான்சை பிறப்பிடமாக கொண்ட மேரி துசாட்ஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. இவர் 16 வயதில் முதல் மெழுகு சிலையை வடிவமைத்துள்ளார். உலகம் முழுவதும் தற்போது 23 மேடம் துசாட்ஸ் மெழுகு அருங்காட்சியகம் நிறுவப்பட்டு வருகின்றது. மேடம் துசாட்ஸ் லண்டன், லாஸ் வேகாஸ், நியூயார்க், ஆர்லாண்டோ, சான் பிரான்சிஸ்கோ மற்றும் ஹாங்காங் போன்ற இடங்களில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா மையமாக விளங்குகிறது. மேடம் துசாட்ஸ் லண்டன், லாஸ் வேகாஸ், நியூயார்க், ஆர்லாண்டோ, சான் பிரான்சிஸ்கோ மற்றும் ஹாங்காங் போன்ற இடங்களில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா மையமாக விளங்குகிறது. இந்தியாவில் முதல் மேடம் துசாட்ஸ் மெழுகு அருங்காட்சியகம் 2017 ஆண்டு டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ரீகல் கட்டிடத்தில் திறக்கப்பட்டது. இந்த மெழுகு அருங்காட்சியகத்தில் 50 மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், இசைக்கலைஞர்கள், திரை நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களின் மெழுகு சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, நடிகர் அமிதாப் பச்சன், சச்சின் டெண்டுல்கர், ஏபிஜே அப்துல் கலாம், தேசத்தந்தை மகாத்மா காந்தி, பல பிரபல ஹாலிவுட் பிரபலங்களின் மெழுகு சிலைகள் இங்கு உள்ளன. 7 இந்த மெழுகு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இயங்கி வரும் இந்த மெழுகு அருங்காட்சியகத்தை பார்வையிட பெரியவர்களுக்கு 960 ரூபாயும் குழந்தைகளுக்கு 760 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.